அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி அதாவது ஜூன் இருபது அன்று அகதிகள் தினம் சர்வதேச அகதிகள் தினம் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் அகதிகள்னா என்ன அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வைக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் எடுத்துக்கோங்க இருக்கும் ரெட் கலர்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்னு ஆயிரும் பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிறத பிரஸ் பண்ணிங்கன்னா வீடியோக்கள் உங்களுக்கு வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அகதிகள் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தன்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வேறு நாட்டுக்கு குடிபெயர்ந்து தான் அகதிகள்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம்னா பரவாயில்ல தன்னோட வாழ்நாளில் எல்லாத்தையுமே இழந்துட்டு அவங்களோட உடை உடைமைகள் வீடு பொருளாதாரத்தை எல்லாத்தையும் எழுந்துட்டு மற்றொரு நாட்டில் வந்து வாழ்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி இடம்பெயர்ந்து வர்றவங்கள தான் அகதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈழ தமிழ் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள பற்றி ஒரு சின்ன கவிதை பார்க்கலாம் வாங்க ஈழம் இன்று என் தமிழ் மக்களுக்கு இடுகாடாய் மாறியதன் அவலம் ஏன் புவி ஆராய்ச்சி வல்லுநர்தம் கூற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் வாதமும் ஈழத்தை தமிழ் மன்னன் ஆண்டதைத்தான் எடுத்துக் கூறுவதையும் ஏற்க மறுத்து என் இனிய தமிழ் மக்கள் அடிமையாக வாழ்வதையே காடையர்கள் விரும்புகின்றனர் எனக்கு தெரிஞ்சு ராமநாத மாவட்டம் ஸ்லோன் மக்கள்னு சொல்லுவாங்க திருச்சி புதுக்கோட்டை இந்த மாதிரி முகாம்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழ் மக்கள் வந்து இருக்காங்க அதாவது இலங்கை தமிழ் அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே வாழ்வாங்க அவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்தவங்க அவங்களுக்கு குடும்பத்துக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க எழுபதுன்னு பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு மகன் பேரன் இப்படி வாரிசுலாம் வந்திருப்பாங்க பட் எல்லாம் வீடு கொடுக்கப்படவில்லை அந்த ஒரு வீட்லேயே தான் அவங்க குடும்ப வாரிசுகள் எல்லாமே வாழணும் அது மட்டும் இல்லாமல் மாதம் ரூபாய் எழுநூத்தி மட்டும்தான் அவங்களுக்கு உதவி தொகையாக கொடுக்கறாங்க வேற ஒரு அங்கீகாரம் எதுவுமே கொடுக்கப்படல அவங்களா வேலை தான் பொழைச்சிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு என்னென்ன சலுகைலாம் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி அவங்களோட இதெல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இரட்டை குடும் குடியுரிமை இல்லை நாங்கள் ஒரு டூ வீலரோ ஒரு சின்ன வண்டியோ வாங்கினோம் அப்படின்னா கூட எங்களுக்கு டூ வீலர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை பாஸ்போர்ட் எடுக்க முடியல காலேஜுனா நாங்கள் ஃபுல் மார்க்கு டென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுக்கிறோம் தௌசண்ட்க்கு மேலே எடுக்கிறோம் எல்லாம் பட் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை காலேஜ் போகணுன்னா முதல்ல டொனேஷன் ஃபீஸ் தான் கேட்குறாங்க கேட்டால் அகதிகள்னு சொல்லிடுறாங்க எங்களுக்கு அகதிகள் அப்படிங்கிற அங்கீகாரமே இல்லை அகதிகள் அகதிங்கிறத அந்த ஜூன் டுவெண்ட்டியை நாங்கள் கொண்டாடி என்ன செய்ய அப்போ அகதிங்கிற அங்கீகாரம் கூட எங்களுக்கு கிடையாது அதே மாதிரி இப்போ நாம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருந்தால் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரலாம் அவங்க இலங்கையை தவிர வேறு எங்கேயும் போக முடியாது ஸோ எங்களுக்கு இரட்டை குடியுரிமை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு கல்வியிலையோ வேலையிலையோ எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்கப்படுறது இல்லை இது அகதிகளோட அவங்களுடைய பெரிய பிரச்சனைகள் இப்போ அவங்கள பற்றி ஒரு கவிதை பார்க்கலாம் வாங்க தீவிரவாதத்தை ஒழித்தே தீர்வோம் என்றுரைக்கும் எத்தனையோ நாடுகள் தீவிரவாதத்திற்கு தீனி போடுகின்றன தீவிரவாதத்தை அடியோடு வெறுப்பது உண்மையில் இந்தியர் நாம் மட்டுமே ஈழத்தீவில் உரிமைக்கு போராடும் மானத் தமிழரை மக்களாய் மதித்து இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வந்திருமோ சமதர்மம் உண்டி உரையில் உடையோடு உரிமை பொருள்கள் நல்காமல் மண்டி கிடக்கும் உடனோயாம் மடமை தன்னை போக்காமல் கொண்டு குவித்து வாழ்வோரின் குபேர வாழ்க்கை சிதைக்காமல் கொண்டு வருவோம் சமதர்மம் என்பதெல்லாம் பேச்சாமோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அரசியல் பலம் உள்ளவர்களாக இருந்தாலோ அல்லது நல்லெண்ணம் கொண்டவர்கள் யாராவது தன்னார்வர்கள் இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யுங்க இனிமேலாவது என கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் எடுத்துக்கோங்க அதில் சப்ஸ்கிரைபுன்னு இருக்கும் ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்னு ஆயிரும் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்